கோவை இலை உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடல் உஷ்ணத்தை தணிக்கும், வயிற்றுப்புண் வாய்ப்புணுக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த சீசனில் நிறையா கிடைக்கும். இது செடி மாதிரி நிறையா நிறையா படர்ந்திருக்கும். கோவை இலையை பறித்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம், பூண்டு, தேங்காய், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா உரலில் வச்சு நல்லா ஒரு இடி இடிச்சுக்கோ. எல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு அரை மசிஞ்சு மசியாத அளவுக்கு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ இடித்ததை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அரிசி களைஞ்ச தண்ணி இருந்தால் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாதாரண தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இலையில் போட்டு இதில் வந்து கொதிக்க வைக்க போகிறோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த மசாலா, இதை போட்டு நல்லா இப்போ கொதிக்க வைக்கணும். இதோடையே நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சோன்னே பொரிஞ்சிருக்கும், அதாவது சோம்பு போட்டு தாளித்து கொட்டுறோம், அவ்வளோதான். இது வந்து நம்ம சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம், இல்லை சும்மா சூப்பு மாதிரி குடித்தாலும் குடிக்கலாம். நன்றி.